பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த வீட்டுக்கு வந்து வாச்சது ஒரு பக்கம்னா, இந்த வீட்ல பிறந்ததுங்க அதுங்க பேச்சு கேட்டுட்டு ஆடுதுங்க. ஏம்புட்டு ஒத்துமையா இருந்த குடும்பம் தெரியுமா? இந்த சனனி காலு வச்சதுல இருந்து நாசமா போச்சு. இவளுக்கு ரத்தமே அப்படித்தாமா? அவ ஆத்தாள அறுத்தாள செஞ்சா? குருவி கூடு மாதிரி இருந்த என் குடும்பத்துல கல்லெறிஞ்சு என் மகனை பிரிச்சுட்டு ஓடிட்டால. இதோ இம்பிட்டு வருஷம் கழிச்சு இப்பத்தான் என் பிள்ளைக்கு புத்தி வந்து என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கேன். பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு இப்பத்தான் வந்திருக்கான். அம்மா போதும், எதுக்கு வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க சார்? நாங்க வந்த விஷயத்த சொல்லிடுறோம். உங்க வீட்டில் இருக்கிற இந்த பார்வதி எங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து அவளுக்கும் என் தம்பிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சாமி முன்னாடி சத்தியம் பண்ணி அவ தாலியை அங்கேயே வச்சு கழட்டி கொடுத்துடணும். இந்த சடங்கு நடந்தாதான் சார் என் தம்பி திரும்பவும் எங்க தம்பியா மாற முடியும். இந்த லேடியை வந்து தீத்து விட்டுற சொல்லுங்க. எதுக்கு அவங்க வரணும்? அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு வேணா கோர்ட்ல போய் கேஸ் போடுங்க, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுங்க, அங்க வச்சு எல்லாத்தையும் பாத்துக்குங்க. ஏய், என் மகனோட முக்கா வாழ்க்கையவே காலி பண்ணிக்கிட்டாளுங்களேப்பா. இன்னும் கோர்ட் கேஸ்னு வேற அலைஞ்சிக்கிட்டு இருக்கணுமா? யார் வாழ்க்கைய யார் காலி பண்ணுது? கொஞ்சமாவது மனுஷங்க மாதிரி பேசுங்க. சக்திவேல் ஸ்டாப். கோர்ட் கேஸ் எல்லாம் நடக்கட்டும், நாங்களும் லீகலா எல்லாமே செய்யறோம். அதுக்கு முன்னாடி எங்க வழக்கப்படி இந்த சடங்கு நடக்கணும்? இல்லங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, அவ்வளவுதான். இருப்பா. அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா? அந்த ஆள் சொல்லி அனுப்புனாரா? அம்மா, அவர் சொல்றதா இருந்தா அவர் நேர்ல வந்திருக்கணும்ல. ஜனனி, அந்த ஆள் வரமாட்டாரு. அவன் ஒரு பயந்தாங்குழி, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு பயம். அந்த ஆள் வரமாட்டாரு. அந்த ஆள் சொல்லிதான் வந்தீங்களா? ஏ, ஆமாண்டி, என் மகன் சொல்லித்தான் வந்தேன். சத்தியம் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போடி. முடியாதுங்க, முடியாதுன்னு சொல்லுங்க. முடியாதுங்களா? நான் சத்தியம் பண்றேன். என்னமா, எதுக்கு? இல்ல ஜனனி, அந்த ஆள் வேணான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இனிமே என்ன இருக்கு? இவங்க மூட நம்பிக்கைய பாத்தியா? காதல் கல்யாணம் பண்ணா எந்த ஒரு சாமி கோச்சுக்கும்? சாமி சொல்லிச்சா உங்ககிட்ட வந்து வந்து என் மேல சத்தியம் பண்ணுன்னு சாமி சொல்லிச்சா? படிச்சிருக்கேன்னு சொல்ற உங்களுக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற பிற்போக்குத்தனத்தை பாருங்க. உங்க தம்பி உங்க குடும்பத்தை பத்தி பெருமையா சொல்வாரு. இப்ப தெரியுது உங்க குடும்ப லட்சணம். எப்ப அந்த ஆள் வேண்டான்னு விட்டுட்டு போனானோ அப்பவே எனக்கும் அந்த ஆளுக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இத்தனை வருஷம் இந்த தாலியால நாங்க ஒன்னா வாழல. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற அன்புனாலையும் நம்பிக்கையாலையும் தான் ஒன்னா வாழ்ந்தோம். எப்ப அதுவே உடைஞ்சதோ அப்பவே இந்த தாலிக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் இது வெறும் செயின் தான். இத கழட்டி எறிகிறேன், அந்த ஆள வந்து பொறுக்கிட்டு போ சொல்லுங்க. அந்த
எல்லாத்தையும் நானே முடிச்சிடுறேன்.